வெல்கம் டு கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் பக்கோடா. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸில் பக்கோடா பண்ணியிருக்கோம், ஆனியன் பக்கோடா பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம பிரெட்டை வச்சு நம்ம பக்கோடா பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல கரகர முறுமுறுன்னு இருக்கும். இந்த பக்கோடா எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 6 ஸ்லைஸ் பிரெட்டை எடுத்திருக்கேன். எந்த பிரெட்டுனாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் ப்ரௌன் பிரெட்னாலும் எடுத்துக்கலாம், ஒயிட் பிரெட்னாலும் எடுத்துக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஓரத்தில் ஓரங்களெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பிரெட்டில் 4 சைடில் இருக்க ஓரங்களையும் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை பிச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து 6 ஸ்லைஸ் பிரெட்டையும் பிச்சு மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ வந்து இதை நல்லா பூப்பூவாக நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், 50 கிராம் அளவு உடச்ச கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சிட்டு வந்த பிரெட் பவுடரை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இஞ்சி வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள், சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பொட்டுக்கடலை, அந்த பொட்டுக்கடலேருந்து 3 ஸ்பூன் அளவு அந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அப்புறம் லைட்டாக தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாமல் தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பக்கோடாக்கெலாம் நம்ம எப்போவுமே பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா இது பிரெட்டுன்றதுனால சீக்கிரமாக தண்ணி ஆகிடும். அதனால் பார்த்து தண்ணி ஊற்றி தெளித்து தெளித்து இந்த மாதிரி பக்கோடா போடுற பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பக்கோடா மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அதை கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். ரொம்ப நம்ம உருட்டி தட்டிலாம் போட வேண்டாம், சும்மா எடுத்து கிள்ளி போட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், அதனால் பார்த்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இல்லைன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிரெட்டுன்றதுனால உடனே கரிஞ்சி வந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா போட்ட உடனே நல்லா பெரட்டி கொடுத்து பொறிச்சு எடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறுமொறுன்னு இருக்குங்க. இந்த பக்கோடாவை வந்து நீங்கள் பிரெட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த பக்கோடாவை உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.